என் தலைவி என் தெய்வம் பட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த மக்கள் நலனுக்காக நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அன்பு சகோதரி சகோதரர்களுக்கும் கலக உடன்பிறப்புகளுக்கும் நம் அவை தலைவர் அவர்கள் அண்ணன் ஹுசேன் அவர்களுக்கும் என்னோட மூத்த அண்ணன்மார்களுக்கும் அக்காமார்களுக்கும் என் ஊடகம் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் மரியாந்த கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சுத்தி வலிச்செல்லாம் பேச தெரியாதுங்க, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர. ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்? ஏன்னா நடக்கக்கூடிய திமுக அராஜக ஆட்சிக்கு எதிராக மக்கள் நலனுக்காக மக்களுக்காக போராடுற இயக்கமாயிருக்கும் அண்ணா திமுக இயக்கம். ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் எப்பவுமே எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம். நாங்க தானே தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சி, மக்கள் எங்களை தானே நம்பி இருக்காங்க. திமுக காரங்க கொடுத்த கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதிகளை நம்பி மக்கள் முகா நிறைவேற்றல. எங்கேயோ 50வது பக்கத்துல இருந்த வாக்குறுதி இல்ல 60வது பக்கத்துல இருக்கிற வாக்குறுதிய நிறைவேற்றிட்டு நாங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. 2 வருஷமா கொரோனா காலத்துல மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. எல்லாரும், சின்ன வியாபாரம் செய்யறவங்களும் பெரிய வியாபாரம் செய்யறவங்களும் வேலைக்கு போறவங்களும் விவசாயம் பண்றவங்களும் எல்லாருமே இந்த கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்பதான் கொரோனா கம்மி ஆகுதுன்னு அவங்க ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறதுக்குள்ளார 150% 150% ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்திட்டாங்க. மக்கள் எப்படி வாழ்வாங்க? இதுல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சொல்றாங்க, இத நாங்க ஏத்தல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்த சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் நீங்க வரியை ஏத்துனாதான் நாங்க உங்களுக்கு நிதி உதவி கொடுப்போம், உங்களுக்கு வர வேண்டிய நிலுவையில இருக்கிற நிதியெல்லாம் கொடுப்போம்னு மத்திய அரசாங்கம் சொன்னாங்கன்னு பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போடுறாங்க. ஊடக நண்பர்களே, நீங்கெல்லாம் இத பார்க்கணும். மத்திய அரசாங்கம் எங்க 150% வரிய உயர்த்த சொல்லிருக்கு? யாரோ ஏமாற்றத்துக்காக பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை விஷயங்கள் ஆட்சிக்கு வந்து இன்னும் முழுசா 1 வருஷம் முடியல, கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல. மக்களுக்கு சேர்ந்துட்டு இருந்த நல உதவி திட்டங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா திமுக ஆட்சி கடந்த 1 வருஷத்துல வாங்கின கடன் 1.5 லட்சம் கோடி. ஒரே வருஷத்துல 1 வருஷம் கூட முடியல, கடந்த நிதியாண்டில் அவங்க வாங்கின கடன் 1.5 லட்சம் கோடி. வரப்போற ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி வாங்குவோம்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. இப்படிதான் அவங்க ஆட்சி நடத்துறாங்க. சரி, 1.5 லட்சம் கோடி வாங்குனீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? மகளிர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கேஸுக்கு 100 ரூபாய் குறைச்சாங்களா? எதுவுமே செய்யல. பெண்களுக்கு தாலிக்கு 8 கிராம் தங்கம். சிட்டியில இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், ஆனா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு, சின்ன சின்ன வேலைக்கு போறவங்களுக்கு 8 கிராம் தங்கம்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுமா? கேட்டா தங்கம் தேவையில்லை, நீங்க பெண்களை வந்துட்டு படிக்க சொல்றீங்க, நீங்க வந்து பெண்களை கல்யாணம் பண்ண சொல்றீங்க, நாங்க படிக்க சொல்றோம், நாங்க படிக்கிற பொண்ணுங்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாங்க. என்ன ஏமாத்து வேலை? உங்க வாக்குறுதியில இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாவே இன்னும் கொடுக்க காணோம், இவங்க படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? எங்க அம்மாவும் பெண்களை படிக்கிற
கட்சியில திமுக என்ன செஞ்சாங்க? ஒண்ணுமே செய்யல. நம்மள கிண்டல் பண்ணாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கலை கையில வச்சுக்கிட்டு எல்லா ஊர் ஊரா போய் செங்கலை காமிச்சாரு. 1.5 லட்சம் கோடி வாங்கினீங்க. மத்திய அரசாங்கத்துக்கு ஸ்பெஷல் ஃபிளைட்ல டெல்லிக்கு போயிட்டு வரீங்க. எங்க ஒரு 10 செங்கல்லாவது கட்டிருக்கலாமே, ஒரு சிவர் எழுப்பியிருக்கலாமே, எதுவுமே செய்யல. அப்ப ஊர் ஊரா வந்த உதயநிதி ஸ்டாலின் இப்போ 1 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சியில, எங்க எல்லா ஊருக்கும் வந்து தெருமண கூட்டங்களை நடத்த சொல்லுங்க, மக்களை பார்த்து மக்களை சந்திச்சு பேச சொல்லுங்க. முடியாது, அவங்களால மக்களை சந்திக்கவே முடியாது. சும்மா ஊடகங்கள் எல்லாம் அவங்க பக்கம் இருக்காங்கன்றதுனால ஸ்டாலின் டீ கடையில டீ குடிச்சாரு, ECR ரோட்ல சைக்கிள் ஓட்டினாரு, வாக்கிங்க்கு போனாரு, வாக்கிங் போகும்போது செல்ஃபி எடுத்தாரு சொன்னாங்க. எப்படி அப்ப துபாய்க்கு ஏன் தனி விமானத்துல போனாரு? மக்களோடு மக்களா எமிரேட்ஸ் விமானத்திலேயே துபாய்க்கு போயிருக்கலாமே, ஏன் தனி விமானத்துல போனாரு? மக்களுக்கு உதவி செய்யணும்னா நிதி பற்றாக்குறை, ஆனா அரசு முறை பயணத்துக்கு குடும்பத்தோட தனி விமானத்துல போறதுக்கு மட்டும் நிதி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அரசாங்க பணத்துல போனாரா, குடும்ப பணத்துல போனாரா, இல்ல சொந்த செலவுல போனாரா? அரசாங்க பணமா இருந்தா குடும்பத்தை கூட்டிட்டு போக கூடாது. சரி, உங்க கட்சி செலவுன்னு சொல்றீங்களா? உங்க கட்சி செலவுல உங்க மருமகனை எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? உங்க கட்சியில உங்க மருமகன் சபரீசன் யாரு? இல்ல உங்க சொந்த செலவுல தனி விமானம் வச்சுட்டு போனீங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்கா? நீங்க அந்த அளவுக்கு சொத்து, நீங்க வந்து நீங்க நாமினேஷன் தாக்கல் செய்யும் போது அந்த அளவுக்கு சொத்து நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல அதிகமான சொத்து இருக்குன்னு இப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு யாராவது ரெய்டுக்கு போவாங்களா? ஊடகங்கள் எப்பவுமே நியாயமா நடந்துப்பாங்கன்னு நம்புறவங்கல்ல நானும் ஒருத்தி. ஊடகங்கள் மேல மரியாதையும் பாசமும் இருக்கிறவங்கல்ல நானும் ஒருத்தி. ஆனா எங்களுக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற எங்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட ஊடகங்களுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு ரொம்ப அதிகம். நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, என்ன நடக்குது? பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் அதை விட பெரிய சம்பவங்கள். பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தை எல்லாரும் பெருசுபடுத்தினீங்க. அது ஒரு கஷ்டமான சம்பவம், மனசு வலிக்க கூடிய அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம். அதுக்கு நேர்மையான முறையில் விசாரணை குழு அமைச்சு சிபிஐக்கு ஒப்படைச்சு நேர்மையா கேஸ் நடத்தினது நம்ம முதல்வர். அன்னைக்கு சென்னையில இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் கோயம்புத்தூர்ல விமானத்துக்கு போய் அங்க நடு தெருவுல உட்கார்ந்து போராடினாங்க கனிமொழி. இன்னைக்கு சென்னை ராமாவரத்துல அதே மாதிரி ஒரு சம்பவம், அதை விட பெருசா விருதுநகர் சம்பவம். இன்னைக்கு அவங்களோட தினகரன் பத்திரிகையோட ஒரு பத்திரிகையில வந்து இன்னைக்கு வந்திருக்கு, ஒரு பெண்ணு பாலியல் தொல்லையால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. எங்க திரும்பினாலும் பெண்களுக்கு எதிராக எத்தனையோ அநியாயங்கள் நடக்குது. யாராவது போராடுறாங்களா? எந்த நியூஸ்லயாவது செய்தி வருதா? வரல. சினிமா இன்னைக்கு சுதந்திரமாவே இல்லை. ஒண்ணு, எல்லா பெரிய நடிகர்களும் சன் பிக்சர்ஸ்ல நடிக்கணும், இல்லன்னா ரெட் ஜெயின் மூவிஸ்ல நடிக்கணும், இல்ல யார் படம் எடுத்தாலும் அவங்களுக்கே விக்கணும். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த தியேட்டர்ல எந்த படம் ஓடணும்னு. ஆனா புரட்சிகரமா பேசுற நடிகர்களோ, தைரியமா குரல் கொடுக்கிற நடிகர்களோ ஒருத்தங்க கூட இது வரைக்கும் வாயை
போவோம் நம்ம அம்மா மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் எத்தனை பெண் குழந்தைகள்ல இருந்து பெண் மனப்பெண்கள் பெண் மனப்பெண் வரைக்கும் முதியவர்கள்ல இருந்து கைம்பெண்கள் வரைக்கும் பிறந்த குழந்தையில இருந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அத்தனை திட்டங்கள் அவங்க வாழ்நாள் பூரா அவங்களுக்கு தேவைப்படுற அத்தனை உதவிகள் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க இந்த தீமுக ஆட்சி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம் ரத்து சைக்கிள் திட்டம் ரத்து அம்மா சிமெண்ட் ரத்து கல்யாணத்துக்கு உதவி ஊதியம் ரத்து மானியத்துல ஸ்கூட்டர் கொடுக்கிற திட்டம் ரத்து அம்மா உணவகம் பாதி மூடிட்டாங்க மீதி எந்த நேரமும் மூடுவாங்க அம்மா மினி கிளினிக் ரத்து இப்படி மக்களுக்கு போய் சேர்ற நல்ல திட்டங்களையும் மூடிட்டாங்க அவங்க மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க மாட்டாங்க இதுதான் திமுக காரணங்க திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் அராஜகம் பண்ணும் மக்கள் வெறுக்கிற அளவுக்கு அராஜகம் பண்ணும் அஞ்சே வருஷத்துல மக்கள் திமுகவை துரத்தி அடிப்பாங்க மக்கள் விரோத திமுகவை பெண்கள் விரோத திமுகவை ஆட்சி அதிகாரத்துல திமிராட்டம் மாற திமுகவை அடிப்போம் துரத்தி துரத்தி அடிப்போம் மக்கள் மேல தேவையில்லாத வரி பணமோ தேவையில்லாத சுமையோ கொடுத்தா அண்ணா திமுக பாத்துக்கிட்டே வேடிக்கை மட்டும் பார்க்காது நிச்சயமா இறங்கி போராடுவோம் நிச்சயமா மக்கள் பக்கம் நிற்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடைக்கு பின்புறம் இருக்கின்ற